இவ்வளவு வேகமாக போகிற புல்லெட் ரயில் நிலநடுக்கம் வந்தால் எவ்வளோ நேரத்தில் நிறுத்துறாங்க வாங்க இந்த காணொலியின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குங்க முதலாவது இயர்லி எர்த் குவேக் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜில் தெரியுது பாருங்கள் அதாவது ஒரு எர்த் குவேக் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரைமரி வேவ் அப்படின்றது முதல்ல வரும் ரெண்டாவது வர வேவ் வந்து செகண்டரி வேவ் அப்படின்றது வரும் இந்த பிரைமரி வேவ் அப்படின்றத இந்த செஸ்மோகிராஃப் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்ச உடனேவே இந்த ட்ரெயினுக்கு போகிற எலக்ட்ரிசிட்டியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டு ரெண்டே நொடிகளில் இந்த ட்ரெயினுக்கு போகிற எலக்ட்ரிசிட்டி முதல்ல கட் ஆகிடும் ரெண்டாவது எமர்ஜென்சி பிரேக்கிங்கை உடனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி அப்ளை பண்ணால் எவ்வளோ தூரத்தில் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னூற்றது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நாலாயிரம் மீட்டருக்குள்ள இந்த ட்ரெயின் நிற்கிற மாதிரி இதோட அட்வான்ஸ் பிரேக்கிங் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க தோராயமா நாலு கிலோமீட்டருக்குள்ள முப்பத்தாறு நொடிகளில் இந்த வாகனம் நின்னுடுங்க